ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி என்னோடய குட்டி பொண்ணோட பர்த்டே. ஸோ எங்களுக்கு இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. அண்ட் இந்த பர்த்டேவை அவளை ரொம்ப சூப்பராக அண்ட் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெகுலராக தான் போச்சு. மார்னிங் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்சமான லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் சாரி, மார்னிங் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நாங்கள் டெல்லி ஃப்ரெஷ்க்கு தான் போயிருந்தோம். போய் கேக் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொம்மைலாம் கூட 400-500 ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக அண்ட் கன்ஃபியூஸ்டாக ஆயிடுச்சு. எந்த பொம்மை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவளுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மைலாம் எடுத்தோன்னா 1000 அபோவ் இருந்தது. சரி, ஆனால் அது வந்து 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தாகவே இல்லை. அதனால் ரொம்ப தேடிட்டே இருந்தோம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தான் தெரியல. ஏன்னா அவள் வந்து இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் வந்து சில சமயம் பிடிக்கும்பா, சில சமயம் வேறு மாதிரி ஏதாச்சும் கேட்பா. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அவளுக்கு பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அந்த பொம்மையை செலக்ட் பண்ணியிருந்தோம். இனி அது என்ன பொம்மைன்னு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறப்ப கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் ஒரு குட்டியாக ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை வேற வந்துடுச்சு. ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கூப்பிடவே முடியல. நைட் கேக் கட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 9:00 அப்படி ஆயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வந்து அவளை ரெடி பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்அப் ஆகி கேக் கட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற வர முடியலேன்னு அவள் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தா. ஸோ நாங்களே இன்றைக்கி கேக் கட் பண்ணிட்டோம். இதுதான் நாங்கள் வாங்கின கேக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்கியிருந்தோம். இந்த கேக்கு தான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குமே ஃபேவரெட்டு. அண்ட் இன்றைக்கி வந்து அவளோட 6th பர்த்டே. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 6 வயசு ஆயிடுச்சான்னு நம்பவே முடியல. அண்ட் மேடம் வந்து கேக் வெட்ட வந்துட்டாங்க. கேக்லாம் கட் பண்ணுறதை விட அவளுக்கு வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தா. தூங்கி எழுந்திரிச்சனால கொஞ்சம் டல்லாக தான் இருந்துட்டுருந்தா. ஈவினிங் வந்தோடனே கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. ஏன்னா 9:00 ஆகிடுச்சு நாங்கள் கேக் கட் பண்ணுறதுக்கு. தூக்கத்துலேருந்து அவளை எழுப்பி தான் கேக் கட் பண்ண வச்சோம். அவங்க அக்கா வந்து அவளுக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட் போட்ட நோட் புக்ஸ் தான். அவளும் அவங்க அக்காவும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்ட நோட்டு தான். அவங்க அப்பா கிட்ட கேட்டு முன்னாடியே ஆர்டர் பண்ணி இதை வாங்கியிருந்தா. ஸோ நானும் குட்டாலும் இருக்கிற மாதிரி நோட் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். குட்டாலு நாங்கள் எல்லோரும் இருக்கிற நோட்டு வந்து குட்டாலு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா.
ஸோ அவளுக்கு வந்து அந்த நோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தேடி தேடி வாங்கின கிஃப்ட்டு தான் இது. அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக பிரிச்சிட்டு இருந்தான், ஏன்னா பெரிய பாக்ஸாக இருக்கே என்ன இருக்கும் அப்படின்னு என்னம்மா இருக்குது என்னம்மா இருக்குன்னு கேட்டுக்கிட்டே தான் பிரிச்சிட்டு இருந்தான். அவன் என்னென்னவோ கெஸ் பண்ணான். பட் நாங்கள் வந்து அவளுக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த ஒரு பொம்மை தான் வாங்கியிருந்தோம். இதை பார்த்துட்டே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கட்டி பிடிச்சிட்டு இனிமேல் இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு, நான் எப்பவும் என் கூடவே வச்சுப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு ஒரு பேர் வேற வச்சுட்டா, சாரா அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கும் ஃபைனலாக ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களோட பர்த்டேவை ரொம்ப சிம்பிளாக அண்ட் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.